हेलो फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டிஃபரன்சியேஷன். அதோட ஃபார்முலாஸ், அதோட பேசிக் ஃபார்முலாஸ், அதோட ஷார்ட் ட்ரிக்ஸ், ஒரு சில ஷார்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் அதோட டைப்ஸ், எப்படி இப்போ நம்ம படிக்கலாம், இதை ஈஸியாக என்ன வச்சுக்கலாம் தமிழில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன்னா என்ன, அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னா, the rate of change at a single point. Rate of change na oru particular item oda value a illa edho oru idu vandu time ketha mari change aite irukku, oru samayathuk ketha mari illa, adu oru time la vandu ore mari illa, ana time la adu change aite irukku. Oru first second la ipdi irukku, second la maarudhu. அந்த டிஃப்ரென்ஸ், அந்த ரேட், அந்த சேஞ்சை தான் நம்ம படிக்கிறது தான் டிஃப்ரென்சியேஷன். இப்போ நம்ம ஒரு சில இது பார்த்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி எழுதுவாங்க? டி எக்ஸ் பை டிடி. எப்பயுமே ரேட் ஆஃப் சேஞ்சுனா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த், இப்படி ஒரு டைம் சீரீஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு செகண்டில் இன்னும் இப்படி நடக்குது, அது செகண்டில் இப்படி மேலே போகுது, இப்படி கீழே வருது, அப்படியே போயிட்டு வருது. இப்போ அந்த கேப்பில் இது எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி படிக்கிறது தான் ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ அதை வந்து நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படித்தோன்னா அதை தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க, செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்ட் வெலாசிட்டி. அதே மாதிரி இப்போ இது நம்ம வெலாசிட்டின்னு படிக்கிற மாதிரி, இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ், அதை வந்து கிராஃபில் நம்ம பார்த்துருக்க மாதிரி எப்படி ஏதோ ஒரு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி ஒரு இது வந்து ஒரு எக்ஸ் ஒய், ஓகே, இன்டிபெண்ட் வேரியபிளோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இதே மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோன்னா, இப்போ அது அந்த ஃபங்க்ஷனோட ஸ்லோப்னா என்ன? ஓகே, இப்போ நம்ம ஸ்லோப் பற்றி படித்தோம். இப்போ ஸ்லோப்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எப்பயுமே வந்து நம்ம நம்ம படிச்சிருப்போம் 9th 10th பாலினாமியல். பாலினாமியல்னா என்ன? ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன் மேத்தமெட்டிக்கலாக. இப்போ உலகத்துலேயே நிறையா நடக்குது. இப்போ அதெல்லாம் வந்து எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட் இனிஷியலாக பேசிக்காக பார்த்தோம்னா பாலினாமியல். பாலினாமியல்னா குரூப் ஆஃப் டேர்ம்ஸ், அதில் வந்து டிபெண்ட் வேரியபிள், வேரியபிள்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸோட காம்பினேஷனோட நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதி அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்லோப் எப்படி பார்க்கலாம். இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க, இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஓகே, இதில் இது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ் வந்து இன்டிபெண்ட் வேரியபிள், ஒய் வந்து டிபெண்ட் வேரியபிள், அதனால தான் நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதும். ஒய் இப்போ இங்கே எக்ஸ் ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டால் தான் நம்மளுக்கு ஒய் வரும். எக்ஸ் எதுவுமே போடலைன்னா ஒய் வராது. அப்போ எக்ஸ் வந்து இன்டிபெண்ட், எக்ஸு சும்மா ஒய் வந்து வரணுன்னாவே எக்ஸுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டால் தான் ஒய் வரும். அப்போ இது டிபெண்ட், இது இன்டிபெண்ட். இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க, இப்போ இது ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த பாயிண்ட்ல இதோட ஒய் வேல்யூ இவ்வளோ கிடைக்குது, ஒய் ஒன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸ் டூங்கிற பாயிண்ட்ல ஒய் டூன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்லோப் இதுதான் ஸ்லோப். இப்போ எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள சேஞ்ச் இன் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் இண்டிபெண்ட் ஃபங்க்ஷன், இதை தான் நம்ம ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ்
எக்ஸ் ஒன்றுன்னு எழுதும். ஓகேவா? இப்போ இது ஒரு லைன், இதுக்கு நம்ம இப்படி எழுதும். இப்போ இது இதே மாதிரி இது ஒரு கர்வ். இப்போ இதுக்கு வந்து இந்த பாயிண்டில் எனக்கு ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இப்போ இது இந்த இதுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், டிஒய் பை டிஎக்ஸ். ஏன்னா இது எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் பாயிண்ட்ல இப்போ இந்த இது இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் நம்ம இப்போ இது நம்ம இந்த டிஃப்ரென்சியேஷனே படிக்கணும். தி ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த பாயிண்ட்ல இந்த ஒய் எப்படி வந்து இந்த எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அது அந்த அந்த பாயிண்ட்ல அந்த இன்ஸ்டன்ட் பாயிண்ட்ல வந்து எப்படி சேஞ்ச் ஆகுறதுங்கிறது தான் டிஃப்ரென்சியேஷன். இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன். இப்போ இதெல்லாம் பார்த்த வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணணும், இப்போ நாளைக்கு எக்ஸாம் வருது ஜெய் அதுக்கெல்லாம் அதுக்கான இம்பார்ட்டண்ட் இது. இனிமேல் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இப்போ டெரிவேட்டிவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் dy by dx f dash of x, இது வந்து டேஷ் f dash of x, ஆர் இது வந்து y. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம் y1, y1, y2, y3. அது வந்து இது ஆர்டர், எந்த எந்த டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவா செகண்ட் ஆர்டரா தேர்ட் ஆர்டரான்னு காமிக்கிறது இது. அதே மாதிரி இங்கே f dash, f double dash, f double dash அப்படியே போயிட்டு இருக்கும். அது ஃபியூச்சரில் பண்ணலாம். இது y டேஷ். இந்த மாதிரி எல்லாம் நம்ம டெரிவேட்டிவாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம இந்த ஃபார்முலாவை ஈஸியாக அப்படின்னு யோசிச்சுக்கலாம்னா, இப்போ இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நாலு எடுத்துக்கோங்க. இது ஒரு செட். இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க பேசிக்ஸ், அதுலேருந்து இப்போ இந்த ஃபார்முலா தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் என்ன அழிஞ்சிச்சுன்னா அதோட டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகே, எப்பயுமே டிஃபரன்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எப்பயுமே ஜீரோ. இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி கிராஃப்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ பாருங்கள் இது ஒய், இது எக்ஸு. இப்போ எக்ஸோட எந்த வேல்யூக்குமே ஒய் சேஞ்சே ஆகலன்னா வச்சுக்கோங்க, இப்படியே போகுது இப்படியே போகுது. எக்ஸோட வேல்யூக்கு அதே ஒய், இங்கே ஒரு எக்ஸு இல்லை அதே ஒய் வேல்யூ. இப்போ இங்கே எக்ஸுக்கு இப்போ இந்த எக்ஸுக்கு இந்த கருவில் அதே ஒய் வேல்யூ. இப்போ அதே ஒய் வேல்யூ வந்துச்சுன்னா டிஒய் டிஒய் பை டிஎக்ஸ்னா என்ன ஸ்லோப்புன்னு சொன்னால், இங்கே எங்கேயோ எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஸ்லோப்பு தெரியுதா, ஸ்லோப்னா நீ ஏற்ற இடத்துல இறக்கணும் இறக்கும் அப்படி தான் நம்ம பார்த்தோம். இங்கே எங்கேயாச்சும் ஏற்றா இருக்கும் ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே இல்லை. அப்போ இந்த இப்போ இது ஏன் வந்து பர்ஃபெக்ட்ஸோட டிஃப்ரென்சி கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்சியேஷன் ஜீரோன்னு சொல்கிறாங்கன்னா இதனால தான். இது வந்து சேஞ்ச் ஆகலை, சேஞ்ச் ஆகல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸ் என்ன சேஞ்ச் ஆனாலும் ஒய் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இதுதான் இது. அதே மாதிரி அடுத்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ், கே எக்ஸோட டெரிவேட்டிவ் கே. அப்போ இது எப்படி எழுதணும்னா கே எக்ஸ், கே எக்ஸ் டி ஒய், கே ஒய் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் dy by dx. இது நம்ம படிச்சுப்போம். அந்த k வந்து கான்ஸ்டன்ட்னால அப்படியே வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ dx by x, ஏன்னா இந்த ஃபங்க்ஷனு dy by dx தான் எழுதும். அதே மல்டிப்ளை பண்ணிடுங்க, அப்படியே dx d by dx மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ இது இது கேன்சல் ஆகிடும், அது ஒன், அது அங்கேருந்து வரது தான் இது. இப்போ இது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட்டானது. கே எஃப் ஆஃப் எக்ஸ் ரூட் எக்ஸ்னா எப்பயுமே டிஒய் பை டிஎக்ஸ் ஒன் பை ரூ ஒன் பை டூ ரூட் எக்ஸ். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா இதை ப்ரூஃப் பண்ணலாம், இதே மெத்தடில் போட்டு ப்ரூஃப் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர், இது ரூட் எக்ஸ் எப்படி இருந்தாலும் எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு எழுதலாம். இப்போ
இந்த 1/2 இந்த ஃபார்முலால போட்டோம்னா 1/2 x பவர் மைனஸ் 1/2 னு வரும். x 1/2 x பவர் மைனஸ் 1/2 x பவர் மைனஸ் 1/2 க்கு எழுதலாம் 1√x னு எழுதலாம். இப்போ ஃபார்முலா இந்த ஃபார்முலா 1/2√x னு வந்துருச்சு. இதை நீங்கள் எப்பயுமே டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம எழுத போகிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் டைம்குள்ளே நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக்ஸ், இது நம்மளால் நம்ம கொஞ்சம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த ஃபார்முலா, இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா, இது ஒரு ஃபோர் கேட்டகரியில் வந்து அடுத்த ஃபார்முலா 5th 1 1/x இதுவுமே இந்த இதில் போட்டு எழுதலாம். ஏன்னா 1/x எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் மைனஸ் 1னு எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எக்ஸ் பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 எக்ஸ் இந்த ஹோல் பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 அப்போ மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/x2. அதுதான் இதெல்லாம் நம்ம எப்பயுமே டிரைவ் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் இதனையாக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே குழப்பம் வருது இந்த சைன் காஸ் டான் கோசிகண்ட் இந்த பார்ட்டில் தான். இது எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம், இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இந்த 4 ஃபார்முலா சைன் காஸ் டான் காட் எப்பயுமே நம்ம படிச்சுருப்போம். சைனும் காஸும் ஒரே மாதிரி இருக்கும், டேனும் காட்டும் ஒரு மாதிரி இருக்கும், கொசிகண்டும் சீக்கண்டும் ஒரு மாதிரி, சீக்கண்ட் கொசிகண்ட். இப்போ எப்பயுமே டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ். இப்போ எஸ் எஸ் சி ஆப்போசிட், சி எஸ் ஆப்போசிட், டேனுக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ், காட்டுக்கு கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, இப்போ இதில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சைன் காஸ் எப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் சைனுக்கு காஸ் எக்ஸ் வந்துச்சு, காஸுக்கு மட்டும் மைனஸ் சைன் வருது. இது எப்படி நான் வச்சுக்கோங்கன்னா, இப்போ நம்ம படிக்க போகிற எல்லா ஃபார்முலாலையும் சி வந்துச்சுன்னா, டிஃபரன்சியேஷன் ஆஃப் சின்னு வந்துச்சுனாவே இங்கே மைனஸ் வந்துடும். ஓகேவா, இங்கேயும் சி வருது மைனஸ் வருது. ஓகேவா, இந்த மாதிரி இதை நான் வச்சுக்கலாம். இப்போ டேன் எக்ஸ்க்கு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் சி வரல, காட் எக்ஸ்க்கு சி வருது அப்போ மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். அதே மாதிரி கொசிகண்ட் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ், கொசிகண்ட் எக்ஸ்க்கு மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், இங்கே சி வருதா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ். ஓகே, மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ்க்கு சி வரல, சீக்கண்ட் எக்ஸ்க்கு சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இதை ஞாபகம் வச்சுக்க நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை எப்படி வச்சுக்கோங்க, எல்லா சீக்குமே வந்து முன்னாடி ஒரு மைனஸ் வரும், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது மறக்கவே மறக்காது. இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதில் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த சைன் காஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, டேன் காட்டு ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொசின் சீக்கண்ட்டு ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டேஸில் எல்லாமே ரிமெம்பர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் இஸ் ஆல்வேஸ் இ பவர் எக்ஸ். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஏ பவர் எக்ஸ், ஏ பவர் எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம், ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ, லாக் ஏ, இதுவும் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரு சில க்வெஸ்சனில் வந்து டைரெக்டாகவே இந்த இது அப்படியே இது மட்டும் கேட்பாங்க, இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் லைன் ஆன்சர். அந்த மாதிரி இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் டைரெக்டாக எழுதிடலாம். லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த 14 ஃபார்முலாஸ் கொஞ்சம் பேசிக்கான ஃபார்முலாஸ், இதை வச்சு தான் எல்லாமே மேக்ஸிமம் கொஷின் இதை வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். எல்லா கொஷின்லையும் ஒரு கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை டிவைட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அதில் முக்கியமானது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பி திருப்பி நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சி சினா மைனஸ் சீனா மைனஸ் வரும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் சைனை நம்ம விட்டு தப்பு பண்ணிடுவோம், எதுக்கு மைனஸ் வரும்ங்கிறது தப்பு பண்ணிடுவோம். அதனால் சிக்கு மைனஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வரும். இப்போ அதே மாதிரி இ பவர் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ பவர் எக்ஸ் மறந்து போயிடும் நம்ம, ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ, லாக் எக்ஸ், லாக் எக்ஸ்க்கும் இந்த 1/x கன்ஃபியூஷன் வரும். 1/x நம்ம டப்புன்னு லாக் எக்ஸ்னு போட்டோம், அது வந்து இன்டகிரேஷன், அது நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ லாக் எக்ஸ்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் 1/x. ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய மெத்தட் பார்ப்போம். டிஃபரன்சியேஷன் மேக்ஸிமம் இதுதான்,
இந்த அஞ்சு மெத்தட் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு ஃபர்தராக ஃபியூச்சரில் வர வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். ஒரு ஒரு மெத்தட்